ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் டிஎன்பிசி போராளிகள் யூடியூப் சேனல். நம்ம இந்த சேனல் டெய்லி வந்து பிஎட் கமிஷன்ஸ்க்கான டிஎல்எம்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து இப்போ வந்து செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து டைம் டேபிள் போட்டாங்க, அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிரியேட்டிங் அண்ட் இங்கிலீஷ் ஸ்கூல் 2019 நடந்த எக்ஸாம்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே புக்கில் எங்கே இருக்குன்னு பார்த்து குறித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எழுதும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த கிரியேட்டிவ் அண்ட் இங்கிலீஷ் ஸ்கூல் வந்து ஹாஃப் கோர்ஸ் பேப்பர் தான், 35 மார்க்குக்கு நடக்கும். மொத்தம் வந்து 50, எக்ஸ்ட்ரா வந்து 35 மார்க்கு. அந்த 35 மார்க்கில் வந்து மொத்தம் 7 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. 7 கொஸ்டின்ஸ் கொடுத்து 5 கொஸ்டின் எழுத சொல்லுவாங்க. அதுக்கடுத்து எவ்வளோ நேரம் டைம்னா 1.5 மணி நேரம் தான் டைம். அதனால் நீங்கள் இப்போயே கொஸ்டின்ஸ்லாம் குறித்து வச்சா தான் உங்களால் 1.5 மணி நேரத்துக்குள்ளே எழுத முடியும். அதனால் இப்போயே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க புக்கில் எங்கே கொஸ்டின்ஸ் இருக்குன்னு. வாங்க இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இயலாமை தன்மை என்றால் என்ன, அந்த இயலாமை தன்மையோட பண்புகளை விளக்குக. இயலாமை தன்மை என்றால் என்ன, இயலாமை தன்மையோட பண்புகளை விளக்குக. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் வந்து, இயலாமை தன்மையோட வகைகளை விளக்குக. இயலாமை தன்மையோட வகைகளை விளக்குக. அடுத்து மூணாவது கொஸ்டின் வந்து, கற்றல் குறைபாட்டின் வகைகளை சுருக்கமாக விளக்குக. கற்றல் குறைபாட்டோட வகைகளை வந்து சுருக்கமாக விளக்குக. அடுத்து நாலாவது கொஸ்டின், சமூக மாதிரி மற்றும் மருத்துவ மாதிரி பற்றி சிறு குறிப்பு எழுதுக. சமூக மாதிரி மற்றும் மருத்துவ மாதிரி பற்றி சிறு குறிப்பு எழுதுக. அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உள்ளடங்கிய கல்வியில் உள்ள தடைகளை விவாதி. உள்ளடங்கிய கல்வியில் உள்ள தடைகளை விவாதி. அடுத்து ஆறாவது கொஸ்டின், ஒருங்கிணைந்த மற்றும் சிறப்பு கல்வி என்றால் என்ன விளக்குக. ஒருங்கிணைந்த மற்றும் சிறப்பு கல்வி என்றால் என்ன விளக்குக. அடுத்து ஏழாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ளடங்கிய கல்வி திட்டங்களோட நன்மை தீமைகளை பற்றி விவாதி. இந்தியாவில் உள்ளடங்கிய கல்வி திட்டங்களின் நன்மை தீமைகளை பற்றி விவாதி. மொத்தம் 7 கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். இந்த மாதிரி டெய்லி கொஸ்டின்ஸ் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.